கிறிஸ்டியன்ஸுக்கு எவ்வளோ இடஒதுக்கீட்டுருக்குன்னு யாராவது தெரியுமா? என்ன சார் டிவியில் வேலைன்னு சொன்னாங்க, 15,000 சம்பளம்னு சொன்னாங்க, இளைய தளபதி விஜயை பேட்டி எடுக்கலான்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜாதி பர்சன்டேஜ்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்டீங்க இல்லைம்மா, ரெண்டு பேரும் திறமையாக இருக்காங்க, யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் திறமையாக இருக்கிற ஆளுக்கு, ஆனால் ஏன் வந்து ஜாதியை பார்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அமெரிக்காவோட அதிபர் பேர் யாருக்கெல்லாம் தெரியும்? ஜோ பைடன். அவர் நமக்கு வேண்டாம், அவரை விட்டுருவோம். அமெரிக்காவோட துணை அதிபர் பேர் என்ன? கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸோட அம்மா பேர் என்ன? ஓ மை காட், ஐ டோன்ட் திஸ். கமலா ஹாரிஸோட அம்மா பேர் என்ன? ஏய், கமலா பின்னாடி ஹாரிஸ் வந்து அப்பா பேரியா? ஆப்வியஸா. அம்மா பேர் என்ன? ஃபோனை எடுத்து கமலா ஹாரிஸ் மதர்ஸ் நேம்னு சொன்னீங்கன்னா கூகுள் அதுவே சொல்லும். சரி, கமலா ஹாரிஸோட அம்மா பேர் என்னங்கிறத நீங்கள் பொறுமையாக பார்த்து கண்டுபிடிங்க. தேங்க்யூ, குட். உட்காருங்க. கமலா ஹாரிஸோட அம்மா பேர் ஷியாமலா கோபாலன். ஷியாமலா கோபாலன் யாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மன்னார்குடி பக்கத்தில் பிறந்தவங்க. ஷியாமலா கோபாலனுடைய அப்பா, அதாவது கமலா ஹாரிஸோட தாத்தா, அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இப்போதைய ஐஏஎஸ் சொல்லப்படுற ஒரு ஐசிஎஸ் அதிகாரி. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஷியாமலா கோபாலனை படிக்க வச்சு, அதாவது கமலா ஹாரிஸோட அம்மா அவங்கள படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு 1960களில் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார் அவங்க அப்பா, அதாவது அவங்க ஐசிஎஸ் அதிகாரி. 1960களில் உங்கள் தாத்தாவோட அப்பாவும் என்னோட தாத்தாவோட அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கூலி வேலையா? ஏன் எனக்கு கேள்வி என்னன்னா, ஷியாமலா கோபாலனுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏன் நம்ம தாத்தா பாட்டிக்கு கிடைக்கல? இல்லை, நீங்கள் சாதியை மட்டும் சுருக்கிற வேண்டாம் எல்லாத்தையுமே. அப்போ நம்ம கிடைக்கலல்ல, அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களே கல்லூரிகளே இல்லை, அதனால யாருமே படிக்கலைன்னா லாஜிக்கல். பச்சைப்பன் காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், திருநெல்வேலி சாராடக்கர் காலேஜ்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி 150 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்துச்சு. நம்ம தாத்தா பாட்டிகள் ஏன் அங்கே போய் படிக்க முடியலை? சரி விடு, தாத்தா பாட்டியை விடு, அப்பா அம்மா ஏன் படிக்க முடியல? காலேஜ் இருந்துச்சு இல்லை இங்கே? படிக்க வைக்கல. ஏன்? வறுமை. நம்மக்கிட்ட வளம் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போது ஹமலா ஹாரிஸோட அம்மா பேர் என்ன சொன்னீங்க? ஷியாமலா கோபாலன். அந்த பொண்ணு, வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு அவங்கள படிக்க வச்சு அந்த படிப்பு கேட்குற திறனுக்கு அடிப்படையில் அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்பி, அவங்க போய் அமெரிக்காவில் ஒரு பெண்ணை பெற்றெடுத்து, அந்த பெண் அமெரிக்காவோட துணை அதிபராக அடுத்து பிரசிடென்சி எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. இந்த ஓட்டம் இருக்குல்ல, நம்ம தலைமுறைக்கு கிடச்சிருந்தா நம்ம எங்கேயோ இருந்திருப்போம்ல. ஏன் இங்கே உட்காந்துருக்கிற டாக்டர்ஸோட பசங்க யாரும் இங்கே வரல? ஏன் இன்ஜினியர்ஸோட பசங்க யாரும் இங்கே வரல? லைஃப் நோ, இது சில லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு இல்லை. இந்த மீடியா மீது ஆர்வம் கொண்டு நான் வந்திருக்கணுங்கிறது ஒன்று. நமக்கு சோசியல் கேபிட்டல்னு சொல்லப்படுற, எங்கள் அப்பாவுக்கு சொத்து இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு சொத்து கிடையாது, எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். நான் சம்பாரித்து, நான் படித்து, நான் மேலே வரணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்டென்ட் இருக்குது. என்னோடய இன்டென்ட்டில் எனக்கு இன்ஜினியரிங் வரல, என்னோடய இன்டென்ட்டில் எனக்கு டாக்டர் வரல, என்னோடய இன்டென்ட்டில் எனக்கு படிக்கிற விஷயங்களை விட சமூகத்தை பார்க்குற விஷயங்களில், மீடியாவில் இருக்கிற விஷயங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் இங்கே வந்து இங்கே படித்து இங்கே வேலை வாங்கி என்னோடய சமூகத்தையோ என்னுடைய வீட்டையோ நான் மேலே கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த புரிதல் ஒவ்வொரு பத்திரிகையாளனுக்கும் ரொம்ப அடிப்படையிலான ஒன்று. நீங்கள் மீடியாவை கற்றுக்க போகிறீங்க, இதுக்கு முன்னாடி பேசினவங்க உங்கள் ஜென்ரல் நாலேஜ், நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி கூகுள் வந்த பிறகு டவர் இருந்திருந்தால், நெட்ஒர்க் இருந்திருந்தால், கமலா ஹாரிஸோட அம்மா பேரை நம்மளால் இசை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் கமலா ஹாரிஸோட அம்மாவுக்கு கிடைச்ச, அப்பாவுக்கு கிடைச்ச எல்லா வளமும் அதிகாரமும் ஏன் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கலங்கிற கேள்விக்கான ஆன்சரை கூகுள் ஒரு நாளும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேலை என்னென்னா, இந்த மீடியா கருத்தரங்கு ஏன் முக்கியமான ஒரு கருத்தரங்கனா, இந்த ஊடக வேலை வாய்ப்புகளை எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலும் பறிக்க முடியாது. ஒரு நாளும் ஏஐ உங்களுக்கான செய்திகளை எழுதி கொடுக்காது. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, அடுத்த 2000 ஆண்டுகளுக்கு செய்திகளை எழுதுவதற்கு சமூகத்தை பற்றி தெரிந்த, குடும்பத்தை பற்றி தெரிந்த ஆறறிவு மிக்க ஒரு மனுஷன் வேணும்.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லே ஆஃப் பண்ண முடியாத ஒரு துறை பத்திரிகை துறை. ஏன்னா இந்த பத்திரிகை துறையிலிருந்து தான் இந்த பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறதுக்கு 2000 வருஷமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற குறைஞ்சபட்சமான அறிவு. நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் தேவையில்ல, குறைஞ்சபட்சமான ஒரு அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும்.